ஸோ ஓகே சார் சொல்லுங்கள். எத்தனை லேட் நான் பார்த்தேன் வரதுக்கு முன்னாடி, எத்தனை லேட் நான் பார்த்துருக்கேன். ஸோ அங்கெல்லாம் நான் இடம் வாங்காமல் உங்ககிட்ட எதுக்கு இங்கே நான் இடம் வாங்கணும்? அவங்களாம் கொடுக்காத அளவுக்கு விலை ரொம்ப கம்மியாக தரும். அது செங்கல்பட்டு நியர்பை இந்த மாதிரி ஒரு சைட்டு செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட்லேயே கிடையாதுன்றத நாங்கள் ஆணித்தனமாக சொல்கிறோம். ஸோ கைஸ், நீங்கள் இடம் வாங்கணும் அப்படின்னாலும் சரி, இல்லை வீடு கட்டணும் அப்படின்னாலும் சரி, சாரை நீங்கள் கான்டெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்களே உங்களுக்கு கட்டி கொடுத்துருவாங்க. ஸோ அதான் கைஸ், உங்ககிட்ட ஒரு 1 லட்சம் ரூபாய் டவுன் பேமெண்ட் இருந்தாலே போதும், உங்களால் இந்த பிரம்மாண்டமான சைட்டில் ஒரு லேஅவுட்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கிற முடியும். முத நாங்கள் கஸ்டமர் வேறு யாருக்குமே தர முடியாத ஆஃபராக ரீசேல் அஷூரன்ஸ் நாங்கள் கொடுக்குறோம். 2 வருஷம் கழிச்சு இப்போ நீங்கள் 1500 ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னா 2500 ரூபாய்க்கு 3000 ரூபாய்க்கு நாங்களே கம்பெனியில் ரீசேல் நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே ஓகே ஓகே, அஷூரன்ஸ் கொடுத்துருங்க, அஷூரன்ஸ் போட்டு அக்ரிமெண்ட்டே போட்டு கொடுத்துருவோம். ஓகே சார், நாங்களே எடுத்துக்கிறோம் சார் சைட்டை. என்னங்க? ஆமாங்க, நாங்களே எடுத்துக்கிறோம். அதுக்கு அஷூரன்ஸ் உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா அக்ரிமெண்ட்டே கம்பெனிலேருந்து போட்டு கொடுத்துருவாங்க. சதங்க, நீங்கள் இங்கே இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்குறீங்க அப்படின்னா ஒரு ஒர்த்தான இடம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, 2-3 வருஷத்துக்கு அப்புறம் இந்த இடத்த நீங்கள் விற்கணும் அப்படின்னா சாரே வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு அஷூரன்ஸ் கொடுக்குறாரு. ஓகேங்களா? ஸோ ஹாய், ஹலோ, நான் தான் அமீர்கான், மார்க்கெட் தமிழா யூடியூப் சேனல்லேருந்து. கைஸ், நீங்கள் எந்த தொழில் பண்ணாலும் பரவாயில்ல, உங்ககிட்ட 1 லட்சம் ரூபாய் இருந்தாலே போதும், உங்களால் இந்த பிரம்மாண்டமான லேஅவுட்டில் ஒரு அழகான பிளாட்டை புக் பண்ணிக்கிற முடியும். இந்த சைட் எங்கே இருக்குது, இந்த சைட்டுக்குள்ளே என்னென்ன அமெனிட்டிஸ் பண்ணி வச்சிருக்காங்க, இந்த சைட் பக்கத்தில் என்னென்ன இருக்குது, இதை பற்றின முழுமையான விபரங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ நீங்கள் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி இதுவரை நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பத்தாது, பக்கத்தில் பெல்பட்டன் அழுத்திக்கங்க. அப்போ தான் இது மாதிரி நம்ம அடுத்தது எந்த ஒரு வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, சார் வந்துட்டாரு, சார் கிட்ட நம்ம எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ கேட்க போகிறது இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபோன் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப் பண்ணியே கேட்டுக்கலாம். ஸோ சாரோட ஃபோன் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே ஸ்க்ரீன்லேயும் வருது, டெஸ்கஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். ஓகே, ஹாய் சார். ஹலோ. ஓகே சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன, நம்ம கம்பெனி நேம் என்ன, எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். என் பேர் வந்து பால்ராஜ், பிருந்தாவனம் எஸ்டேட் பிரைவேட் லிமிடெட் கம்பெனியுடைய வைஸ் சேர்மன். நம்ம ஆஃபீஸ் வந்து கேகே நகரில் இருக்குது. இப்போ சைட் வந்து செங்கல்பட்டில் நம்ம சைட் போட்டிருக்கோம். ஓகே சார், ஓகே ஓகே. ஸோ இந்த சைட்டோட நேம் என்ன, எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட்டாக இருக்குது? இந்த சைட்டுடைய நேம் வந்து நம்ம கம்பெனியுடைய நேமோட அழகான ஒரு நேமு, பிருந்தாவனம் எஸ்டேட் பிரைவேட் லிமிட்டெடுடைய கிரீன் பார்க் அவனியூன்றது வந்து நம்ம சைட்டுடைய நேமு. ஓகே, செங்கல்பட்டு மெய்யூரில் இந்த சைட் அமைஞ்சிருக்கு. ஓகே சார், பார்க்கவே தெரியுது இந்த சைட் பார்க்கவே அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது இல்லையா? ஸோ எனக்கு தெரிஞ்சு எல்லாமே பண்ணி வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இருந்தாலும் சொல்லுங்கள், இந்த லேஅவுட்டில் என்னென்ன அமெனிட்டிஸ் பண்ணி வச்சுருக்கீங்க? நம்ம சைட்டு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டத்திலே ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு சைட்டாக தான் நீங்கள் பார்க்க வேணும். ஏன்னா உள்ளே இருக்கிற அமெனிட்டிஸ் வந்து அவ்வளோ இருக்குது. என்னென்னா 40 ஃபீட் சிமெண்ட் ரோடு போட்டிருக்கோம், 40 ஃபீட் அண்ட் 30 ஃபீட் சிமெண்ட் ரோடு. உள்ளே வந்து 250 சோலார் லைட் போட்டிருக்கோம். நீங்கள் பகலில் பார்க்கும் போதே, இருட்டில் பார்க்கும் போதே பகல் மாதிரியே இருக்கும். உள்ளே வந்து 3 பார்க் இருக்குது, ஒரு ப்ளே கிரவுண்ட் இருக்குது, அண்டு வந்து ஃபுட்பால் கோர்ட் வருது, கிரிக்கெட் டஃப் வருது, அண்ட் வந்து உள்ள கிட்ஸ் ப்ளே ஏரியா, வாக்கிங் ப்ளேஸ்லேருந்து எல்லாமே வருது. அது இல்லாமல் இப்போ காம்பவுண்டு பார்த்திங்கன்னா 13 ஏக்கருக்குமே 8 அடி காம்பவுண்டில் கொடுத்துருக்கோம். கேட்டட் கம்யூனிட்டி, செக்யூரிட்டி வந்து 24 மணி நேரம் உங்களுக்கு செக்யூரிட்டி இருப்பாங்க. நம்ம சைட்டில் பார்த்தீங்கன்னா ரோட்டை சுற்றிர பார்த்திங்கன்னா ரோட்டு ஓரமாகவே அழகான மரங்கள் வச்சுருக்கோம். யாருமே தர முடியாத அளவுக்கு ஒரு அழகான ரோடு, 40 அடி ரோட்லேயும் 30 அடி ரோட்லேயும் ட்ரைனேஜ் வசதி கொடுத்துருக்கோம். நீங்கள் ரெடி டு கன்ஸ்ட்ரக்ஷன்னா ட்ரைனேஜ் வசதி தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேவை, அது உங்களுக்கு கொடுத்துருக்கோம். மெயின் சைட்டுடைய என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா நுழைவாயில் அவ்வளோ பிரம்மாண்டமாக அழகாக நாங்கள் கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் இபி ஃபெசிலிட்டி, 3 ஃபேஸ் லைனு, ஸ்ட்ரீட்டுக்கு ஸ்ட்ரீட் நம்ம 3 ஃபேஸ் லைன் கொடுத்துருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சைட்லேயே 3 போர் 4 போர் போட்டிருக்கோம். ஏன்னா வாட்டருடைய ஃபெசிலிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். ஒரு 30 ஃபீட்லேயே உங்களுக்கு வந்து நல்ல குடி தண்ணீர் கிடைக்கும். சூப்பர் சூப்பர், ஓகே ஓகே சரி. ஓகே சார், ஸோ எனக்கு தெரிஞ்சு எல்லாமே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இது இல்லாமல் இன்னும் நிறைய அமெண்டிஸ் இங்கே பண்ணி வச்சுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஓகே ப்ரோ, இப்போது உள்ளுக்கு என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டீங்க. இப்போ நம்ம சைட் பக்கத்தில் என்னென்ன ஸ்கூல், காலேஜ், ஹாஸ்பிட்டல் என்னென்ன இருக்குது? இப்போது நம்ம சைட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டு ஸ்பெஷல் என்னென்னா ஸ்டேட் ஹைவேலே இருக்குது. நம்ம சைட்டு வாசல்லையே பஸ் நிற்கும். செங்கல்பட்டு, சாலவாக்கம், காஞ்சிபுரம், உத்திரமேர் போகிற பஸ்ஸெலாம் நம்ம சைட்லேயே நிற்கும். இங்கேருந்து ஒரு 5 மினிட்ஸ் டிரைவில் வந்து சாலவாக்கம் டவுன் இருக்குது, A to Z நீங்கள் வாங்கிக்கலாம். என்னென்னா மளிகை பொருட்லேருந்து கோல்டு வரைக்குமே அங்கே விற்குதுன்னா அது எவ்வளோ பெரிய மார்க்கெட்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு டவுன் வந்துடுது. பக்கத்துலேயே இங்கேருந்து ஒரு 100 ஃபீட்லேயே பார்த்தீங்கன்னா பிருந்தாவனம்ன்ற ஒரு ஸ்கூல் இருக்குது, வித்யாசாகர் உமன்ஸ் காலேஜ் இருக்குது, வித்யாசாகர் ஸ்கூல் இருக்குது, ஸ்கேட் குளோபல் ஸ்கூல் இருக்குது, பிரசன் வித்யா மந்தர் CBSE ஸ்கூல் இருக்குது. சுத்தீர பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு பஞ்சமே இல்லை, இங்கே எல்லாம் 12th வரைக்குமே இருக்குது. காலேஜஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கற்பக விநாயகர் காலேஜ் இருக்குது, ஆண்டாளர் இன்ஜினியரிங் காலேஜ், லா காலேஜ், மெடிக்கல் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்,
எல்லாமே இங்க ஃபெசிலிட்டிகளா பஞ்சமே கிடையாது. ஆமா, ஏன் சொல்றோம்னா இந்த பைபாஸ் நீங்க ஏறினீங்க அப்படின்னா அடுத்த 5 நிமிஷத்துல உங்களால செங்கல்பட்டு போயிட முடியும். செங்கல்பட்டுக்குள்ள இல்லாதது எதுவுமே கிடையாது, அந்த அளவுக்கு எல்லாமே இருக்குது. ஸ்கூலா இருக்கட்டும், காலேஜா இருக்கட்டும், ஹாஸ்பிட்டலா இருக்கட்டும், ஸோ எல்லா வசதிகளுமே செங்கல்பட்டுலயும் இருக்குது. நம்மளுடைய லேஅவுட்டுக்குள்ள எவ்வளவு பிரம்மாண்டமா எல்லா வசதிகளும் இருக்குதோ அதே மாதிரி பக்கத்துலயுமே எல்லா வசதியுமே இருக்குது. ஓகேங்களா, பார்த்தாலே தெரியுது எல்லா அப்புறமே வாங்கி வச்சிருப்பீங்க. இருந்தாலும் சொல்லிருங்க என்னென்ன அப்ரூவல் வாங்கி வச்சிருக்கீங்க? இது வந்து டிடிசிபி அப்ரூவல், 2007 வாங்கின அப்ரூவல். அதனால வந்து நீங்க இப்பயே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ற அளவுக்கு எல்லாமே ரெடியாக இருக்குது. நீங்க வந்து மன புக் பண்ணீங்கன்னா அன்னைக்கே நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே ஓகே. ஸோ இங்கே டிடிசிபி அப்ரூவலும் வாங்கி வச்சிட்டாங்க. ஓகேங்களா, ஓகே சார் சொல்லுங்க. எத்தனை லேட் நான் பார்த்தேன் வரதுக்கு முன்னாடி, எத்தனை லேட் நான் பார்த்துருக்கேன். ஸோ அங்கெல்லாம் நான் இடம் வாங்காம உங்ககிட்ட எதுக்கு இங்க நான் இடம் வாங்கணும்? நீங்க 1000 மனை பார்த்துருக்கலாம், எங்க மனம் மாதிரி வராது. வேணான்னு சொல்றதுக்கு 1000 காரணம்ன்ற மாதிரி, நீங்க வேணும்னு சொல்றதுக்கு நிறைய காரணம் இருக்குது உள்ளேயே. மற்ற சைட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அம்யூனிட்டிஸ் எதுவுமே இருக்காது. சும்மா கல்லை போட்டு ஊனி வச்சு ஃபென்சிங் போட்டுருப்பாங்க. நம்ம காம்பவுண்டோட போட்டு இவ்வளோ அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்கோம். அவங்களாம் கொடுக்காத அளவுக்கு விலை ரொம்ப கம்மியாக தரும். அது செங்கல்பட்டு நியர்பை இந்த மாதிரி ஒரு சைட்டு செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட்லேயே கிடையாதுன்றத நாங்கள் ஆணித்தனமாக சொல்கிறோம். பிருந்தாவனம் எஸ்டேட் பிரைவேட் லிமிடெட் மட்டும்தான் எங்களால் தான் தர முடியும் அந்த மாதிரி சைட். சூப்பர் சூப்பர், ஓகே ஓகே. ஸோ ஓகே சார், பக்கத்து லேஅவுட்டில் ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ போகுது, நீங்கள் எவ்வளோ கொடுத்துட்டு இருக்கீங்க? இதே ஃபெசிலிட்டியோன்னு சொல்ல முடியாது, ஏன்னா இதுக்கு முன்னாடியே செங்கல்பட்டில் இது மாதிரி ஒரு பெரிய லேஅவுட் இருக்குது. அவங்களாம் பார்த்தீங்கன்னா 3700 ரூபா ஃபர் ஸ்கொயர் ஃபீட்டு. ஆனால் பிளாக் ரோடு, நம்ம கான்கிரீட் ரோடு போட்டு இந்த அளவுக்கு ஃபெசிலிட்டி இவ்வளோ அழகாக பண்ணி வெறும் 1500 மட்டும் தான் நம்ம இங்கே போகிறோம். ஓகே ஓகே ஓகே, அதுதான் காய்ச்சி. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு சைட் கிடையாது. ஓகேங்களா, அப்படி இருந்தாலுமேவும் 3500 ரூபாய்க்கு மேலே தான் ஸ்கொயர் ஃபீட்டு போகுது. பட் இங்கே ரேட் ரொம்ப கம்மியாக கொடுக்குறாங்க, வெறும் 1500 ரூபாய் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஓகே சார், நீங்கள் பிளாட் மட்டும் தான் செல் பண்ணுறீங்களா இல்லை வீடும் கட்டி தரீங்களா? பிளாட் நம்ம இப்போது அழகான பிளாட் போட்டு இதில் குடியிருக்கிறவங்களுக்கு வந்து இங்கே வீடு கட்டினா நம்ம கம்பெனியே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி தரோம். ஓகே, அதுவும் பண்ணி கொடுத்துருக்கோம், அதையும் நம்மளே பண்ணி தரோம். சூப்பர், ஓகே ஓகே. ஸோ காய்ஸ், நீங்கள் இடம் வாங்கணும் அப்படினாலும் சரி, இல்லை வீடு கட்டணும் அப்படினாலும் சரி, சாரை நீங்கள் கான்டாக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்களே உங்களுக்கு கட்டி கொடுத்துருவாங்க. சரி ஓகே சார், நம்மள்ட்ட லேஅவுட் எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது? மினிமம் பார்த்தீங்கன்னா 980 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து நம்ம லேஅவுட் ஸ்டார்ட் ஆகுது. மேக்ஸிமம் 3700 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இருக்குது. இதில் ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, மெயின் ரோட்டில் ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் பிளாட் இருக்குது. அது அதனுடைய ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றுமே 3000 ஸ்கொயர் ஃபீட்டில் வரும். ஓகே, அது இங்கே கமர்ஷியல் பிளாட்டுக்குன்னு தனியாக நாங்கள் ஸ்டேட் ஹைவேலேயே நாங்கள் ஒதுக்கி வச்சுருக்கோம். சூப்பர், ஓகே ஓகே. இப்போ ஒரு மினிமம் லேஅவுட் வாங்கணும் அப்படின்னா 950 ஸ்கொயர் ஃபீட் லேட் வாங்கணும் அப்படின்னா எவ்வளோ ஆகும் மொத்தமாக? மினிமம் 950 ஸ்கொயர் ஃபீட் வாங்குறீங்கன்னா ஒரு 11 லேக்ஸ்லேயே நம்ம பண்ணி கொடுப்போம். ஓகே, 12 லட்சம் ரூபாய்க்கு 950 ஸ்கொயர் ஃபீட் கொண்டு லேஅவுட் வாங்கிக்கிற முடியும். வாங்கிக்கலாம் இல்லையா? சூப்பர், ஓகே. சேர்ந்தாலும் இந்த 12 லட்சம் ரூபா என் கையில் இருக்காது. பொதுவாக வாங்க வரவங்களுக்கு ஃபுல் அமௌண்ட் கொடுத்து வாங்க போகலாம் அப்படின்னு கேட்டு தெரியாது. ஸோ மேக்ஸிமம் கையில் இருக்காது. அப்படிங்களுக்கு நீங்கள் லோன் போட்டு தரீங்களா? லோன் போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா டவுன் பேமெண்ட் எவ்வளோ கட்டுற மாதிரி இருக்கும்? கண்டிப்பாக சார், நம்ம நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேங்க்கில் வந்து லோன் ப்ராசஸிங் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் இடம் பிடிச்சிருந்ததுங்கன்னா ஜஸ்ட் டவுன் பேமெண்ட்டாக பார்த்தீங்கன்னா 1 லேக் கொடுத்தா போதும். நம்ம வந்து 80-90% பேங்க் லோன் நம்மளே, அந்த எலிஜிபிள் இருந்ததுன்னா பேங்க் லோன் நம்மளே பண்ணி கொடுத்துருவோம். ஸோ அதான் காய்ஸ், உங்ககிட்ட ஒரு 1 லட்சம் ரூபாய் டவுன் பேமெண்ட் இருந்தாலே போதும், உங்களால் இந்த பிரம்மாண்டமான சைட்டில் ஒரு லேஅவுட்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கிற முடியும். சரி ஓகே சார், லோன் சொன்னீங்க இல்லையா, லோன் வந்து அப் டு நீங்கள் 90% வரை பண்ணி தரதான் சொன்னீங்க இல்லையா. ஸோ இது யார் யாருக்கெல்லாம் உங்களால் பண்ணித்தர முடியும்? சரி, இப்போ நம்ம சைட்டில் புக் பண்ணுறவங்க வந்து ஜஸ்ட் 1 லேக் இருந்தால் போதும். அவங்க எந்த தொழில் பண்ணால், பெரு தொழில் பண்ணாலும் சரி, சிறு தொழில் பண்ணுறாலும் சரி, இல்லை சேலரி ஏடு எங்கேயாவது ஒர்க் பண்ணுறாங்க சேலரி தான் வாங்குறனாலும் ஜஸ்ட் 1 லட்சம் ரூபா இருந்தால் போதும். அவங்க புக் பண்ணிவிட்டு அவங்க எலிஜிபிள் கேட்ட மாதிரி அவங்க மணியை அவங்க சூஸ் பண்ணிங்கன்னா பேங்க் லோன் நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். அதுதான் கேஸ், உங்ககிட்ட ஒரு 1 லட்சம் ரூபா இருந்தாலே போதும், நீங்கள் எந்த தொழில் பண்ணாலும் பரவாயில்ல, இந்த பிரம்மாண்டமான லேஅவுட்டில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பிளாட்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கிற முடியும். வெறும் 1 லட்சம் ரூபா இருந்தாலே போதும். ஓகேங்களா, ஸோ மேற்கொண்டு எல்லாமே சாரே லோன் பண்ணி கொடுத்துருவாரு. ஓகே சார், இந்த லோன் ஆப்ஷனுக்கு நாங்கள் எங்கேயும் அடையணுமா என்ன? இல்லை, நீங்கள் புக் பண்ணிவிட்டு உங்களுடைய டீட்டெயில்ஸ் கொடுத்தா A to Z நாங்களே பேங்க் லோன்லேருந்து ப்ராசஸிங் நம்மளே பண்ணி கொடுத்துடலாம். கம்பெனி சார்பாகவே பண்ணி கொடுத்துருவோம். மற்றபடி நாங்கள் போய் எங்கேயும் அலைய, நீங்கள் எங்கேயுமே போக தேவையில்ல. நீங்கள் புக் பண்ணிவிட்டு உங்களுடைய டாக்குமெண்ட்டை கொடுத்தா போதும், உங்களுக்கு நாங்கள் லோன் பண்ணி கொடுத்துருவோம். சூப்பர், ஓகே ஓகே. ஸோ ஓகே சார், இப்போ என்னோட ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, ஃபாலோவர்ஸ் கஸ்டமர்ஸ் சம்திங், ஏதாவது ஒருத்தவங்க இங்கே இடம் பார்த்துட்டு வாங்கணும் வர்றாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு சைட் விசிட் நீங்கள் எப்படி பண்ணி தரீங்க? சைட் விசிட் இப்போ நீங்கள் சென்னை பீப்புளாக இருந்தீங்கன்னா கே நகரில் நம்ம ஆஃபீஸில் வந்து சைட் விசிட் வந்துக்கலாம். இல்லை ஒரு ஃபேமிலியாக வரோம், எங்களால் ஆஃபீஸ் வரைக்கும் வர முடியாதுன்னா கேப் வந்து வீட்டுக்கே அனுப்பிச்சிடுவோம். ஃபேமிலியாக வராங்கன்னா எங்களுக்கு இன்னும் பெஸ்ட்டு தான், ஏன்னா ஃபேமிலியாக டிசிஷன் அவங்க ஒன்றா இங்கே வந்து எடுத்துக்க முடியாது. அதனால் வீட்டுக்கே நம்ம கார் அனுப்பிச்சிடுவோம், கேப் ரெடி பண்ணி கொடுத்துருவோம். ஓகே ஓகே. ஸோ அதான் சார், ஸோ சென்னை செங்கல்பட்டு இந்த ஏரியாவில் நீங்கள் எங்கே இருந்தாலும் பரவாயில்ல, உங்கள் வீட்டுக்கே வந்து உங்களை கூட்டிகிட்டு இந்த சைட்டுக்கு வந்துடுவாங்க. ஓகேங்களா, ஸோ நீங்கள் ஃபேமிலியோடு வந்து சைட்டை பார்த்து ஒரு முடிவு எடுத்து சார்ட்டை சொன்னால் போதும். ஓகேங்களா, ஸோ ஓகே சார். இப்போ வந்து இங்கே இல்லாமல் அவுட் ஆஃப் தமிழ்நாடு இருக்கலாம், அவுட் ஆஃப் சென்னையாக இருக்கலாம், இல்லை இந்தியாவாக இருக்கலாம், இந்தியா விட்டு வெளியே எங்கேயா இருக்கலாம், அவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக வாங்குவாங்க இல்லையா? ஆமாம் சார். ஸோ அவங்க உங்கள்கிட்ட வாங்கிட்டாங்க, வாங்கினதுக்கப்புறம் ஒரு 3-4 வருஷத்துக்கு அப்புறம் இந்த இடத்தோட க்ரோத் எப்படி இருக்கும்,
இல்லை திரும்பவும் ரீசேல் பண்ணணும் அப்படின்னா, இடத்த வாங்கி திரும்பி விற்கணும் அப்படின்னா எப்படி அவங்க விற்பாங்க, யார் சப்போர்ட் பண்ணுவோம்? இது ஒரு நல்ல க்வெஸ்சன். நாங்கள் வந்து பிருந்தாவனம் எஸ்டேட் பிரைவேட் லிமிடெட் வந்து என்னென்னா, முத நாங்கள் கஸ்டமர் வேறு யாருக்குமே தர முடியாத ஆஃபராக ரீசேல் அஷூரன்ஸை நாங்கள் கொடுக்குறோம். ஏன் அந்த அஷூரன்ஸ் கொடுக்குறோன்னா, அந்த அளவுக்கு க்ரோத் ஆகிடும் இந்த இடம். நீங்களே நினச்சாலும் ரீசேலுக்கு எங்ககிட்ட வர மாட்டீங்க, க்ரோத் ஆகிடுச்சு நான் ஏன் விற்கணும் என்ற அளவுக்கு இந்த இடம் க்ரோத் ஆக போகுது. இந்த சைட்டு முடிச்சுட்டு பக்கத்தில் ஒரு 100 ஏக்கருக்கு வந்து பெரிய பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் அண்டு ப்ராப்பர்ட்டி எல்லாமே நம்ம கம்பெனியே வந்து பண்ண போகிறாங்க. அது இல்லாமல் வேறு யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு இந்த ரோடு வந்து டெவலப் ஆக போகுது. அதனால் வந்து ரீசேல் வந்து நாங்கள் அஷூரன்ஸ் கொடுக்குறோம். 2 வருஷம் கழிச்சு இப்போ நீங்கள் 1500 ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னா 2500 ரூபாய்க்கு 3000 ரூபாய்க்கு நாங்களே கம்பெனியில் ரீசேல் நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே, அஷூரன்ஸ் கொடுத்துருங்க. அஷூரன்ஸ் போட்டு அக்ரிமெண்ட்டே போட்டு கொடுத்துருவோம். ஓகே சார், நாங்களே எடுத்துக்கிறோம் சார் சைட்டை. ஆமாங்க, நாங்களே எடுத்துக்கிறோம். அதுக்கு அஷூரன்ஸ் உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா அக்ரிமெண்ட்டே கம்பெனிலேருந்து போட்டு கொடுத்துருவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த ஏரியா க்ரோத் ஆக போகுது. ஏன்னா ஜஸ்ட் 5 மினிட்ஸ் கூட ஆகாது இங்கேருந்து கலெக்டர் ஆஃபீஸு, போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஸ்கூலு, காலேஜு, நேஷனல் ஹைவே எல்லாமே நியர்பை இருக்கிறதுனால க்ரோத் ஆகாமல் இருக்காது. இன்னொரு சென்னையாக இந்த இடம் உருவாயிடும். கண்டிப்பாக ஸோ சென்னைக்கு அடுத்து செங்கல்பட்டு தான் இப்போ அடுத்தது டெவலப் ஆகிட்டு இருக்கு. சூப்பருங்க, ஓகேங்களா? ஸோ அதாங்க, நீங்கள் இங்கே இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்குறீங்க அப்படின்னா ஒரு ஒர்த்தான இடம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, 2-3 வருஷத்துக்கு அப்புறம் இந்த இடத்த நீங்கள் விற்கணும் அப்படின்னா சாரே வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு அஸ்வசம் கொடுக்குறாரு. ஓகேங்களா? ஓகே கைஸ், எனக்கு இருந்த எல்லா டவுட்டுமே நான் கேட்டுட்டேன். ஓகேங்களா? இது இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபோன் பண்ணி அல்லது வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கங்க. ஓகே சார், இது இல்லாமல் நீங்கள் மக்களுக்கு தான் சொல்ல விரும்புறீங்களா? மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, மக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிறப்பால் பிறந்துட்டோம். அவங்களோட வாழ்க்கை வந்து செம்மையாக இருக்கணும்னா மனை ஒன்று வேண்டும் தோழா, நீ மனிதனாய் வாழ என்பது தான் எங்களுடைய கம்பெனியுடைய தாரக மந்திரம். அந்த தாரக மந்திரத்துக்கு ஏற்ற மாதிரி இடுக்கான வாழ்க்கையிலேருந்து காற்றோட்டமான ஒரு அழகான இடத்துல இந்த வாழ்க்கையை அழகாக வாழணுன்னா, நம்ம பிருந்தாவனம் எஸ்டேட் பிரைவேட் லிமிட்டடுடைய கிரீன் பார்க் அவனியில் ஒரே ஒரு மனையை புக் பண்ணி நீங்கள் வீடு கட்டி குடியேறினீங்கன்னா இந்த வாழ்க்கை உங்களுக்கு மிக சந்தோஷமாக அழகாகவும் ஃப்ரீஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்ல விரும்புகிறேன். ஓகேங்க, வீடியோ முடிச்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, இந்த வீடியோ இவர் யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பர் வீடியோ சந்திக்கும் வரை உங்களுக்கு நானும் உங்கள் அமீர். டாடா, பை பை, சியோ, பை சார், பாய்.